வணக்கம். ஆக்சுவலா நேற்று ஈவினிங் மதன் போன் பண்ணி என்ன கூப்பிட்டாரு. என்ன மதன்? ஒண்ணு இல்ல, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். என்ன படம்னு கேட்டு, டயல் யார் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புதுசு தான், ஒரு சின்ன படம், நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன படம் பிரபு சாலமன் கேள்விப்பட்டிருக்க, வந்து பார்த்தா தான் தெரியுது அவர் ஏதோ ஒரு பெரிய மிலிட்டரி மேஜர் மாதிரி இருக்கு. ஒரு 75 வயசு அவர் வந்து ஐயா பிரபு சாலமன் இவங்கெல்லாம் பேசுறதுல எனக்கே அவரை பார்த்தா பயமா இருக்கு. நிஜமா அதே மாதிரி விஷுவல்லாம் பின்னிட்டாங்க, ரொம்ப பேக்ட்ராப் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்பதான் தெரியுது சாதாரண ஆளு பயங்கர அது மாதிரிதான் நிறைய வந்து பார்க்கும்போது விஷயங்கள் ரொம்ப கிரேட் சார். என்ன ரொம்ப அவர் நான் பார்த்ததே இல்லை, மீட் பண்ணுறேன், கேள்விப்பட்டிருக்கேன், நைஸ் ஒர்க். நினைச்சு என்ன பண்ற சொல்றாரு, நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டேன் திருச்சி கோயம்புத்தூர். என்னது டிஸ்ட்ரிபியூஷனா? டிஸ்ட்ரிபியூஷன் இதுவாகும் போது இப்ப போய் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவரோட நம்பிக்கை தன்னை அந்த இதுல வந்துட்டு இன்னைக்கு உள்ள பெரிய படம் எடுத்திருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பேனர் வச்சுட்டாரு, இந்த பேனர்ல ஓகே இந்த படம் வருதுன்னா இது நல்லா இருக்கும்ன்றது வந்துட்டாரு. அதுக்கு மேல இந்த கயல்ன்ற படம் ஜாயின் ஆனதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த பாக்ஸ் இந்த வார்னர் பிரதர்ஸ் அந்த லெவலுக்கு வந்துட்டு எஸ்கே பாட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அதான் திருப்பி திருப்பி அந்த டைரக்டரோட ஒர்க் கிளீனா தெரியுது ஒரு டீசர்ல. குட் லக் மதன், தேங்க்யூ.